இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. நம்ம வந்து லாஸ்ட் 50 டேஸில் இருக்கும், அதாவது நீட் ப்ரிப்பரேஷனோட லாஸ்ட் 50 டேஸ். ஸோ உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் வந்திருப்பீங்க. இப்போ டெஸ்ட் சீரீஸ் தான் மெயினாக போயிட்டுருக்கும். பட் அட் த சேம் டைம் சில பேர் இன்னும் நிறையா கன்ஃபியூஷன்ஸில் இருப்பீங்க. என்ன சாப்டர் முக்கியமாக நான் லாஸ்ட் டைமில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இதில் என்னென்ன சாப்டர்ஸ் படித்தாலே போதும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ் நான் ஃபிசிக்ஸை சொல்ல போகிறேன். இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ் நீங்கள் படித்தாலே உங்களால் வந்து 130+ மார்க் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு ஒரு சாப்டர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான ப்ராப்பர் ரீசனையும் நான் சொல்கிறேன். பட் டெஃபினட்டாக உங்களால் நினச்சா யூ கேன் கவர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படித்த மெஜாரிட்டியான டாபிக்ஸ் தான் இதுலேயும் வரப்போகுது, நான் செலக்ட் பண்ண டாபிக்ஸில். ஸோ 130+ ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கான என்னென்ன சாப்டர்ஸ்ன்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு 5 மந்த்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் 12 எப்போ அப்படின்னா April 26th ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ April 26th வந்து உங்களுக்கு கரெக்டாக 5 மந்த்ஸில் 12th சிலபஸ், CBSE ப்ளஸ் நீட் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஸ்கூலில், அதாவது நீங்கள் 2025 நீங்கள் போர்டு எக்ஸாம் தட் இஸ் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 12th வந்து நம்ம 5 மந்த்ஸ்லேயே முடிச்சிடறோம். தட் இஸ் ஏப்ரல்லேருந்து 5 மந்த்ஸ்லேயே. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் நம்ம 12th முடிச்சதுக்கப்புறம் 11th வந்து போர்ஷன்ஸ் தனியாக ஸ்டார்ட் ஆகும், அதுவும் 5 மந்த்ஸ் கோர்ஸாக இருக்கும். இந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். கோர்ஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. April 26th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அட் த சேம் டைம் கிளாஸ் 10 நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பேட்ச் வந்து March 20th ஸ்டார்ட் ஆகுது, அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். ஓகே, கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸை 1 மந்தில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த March 20th, இந்த கம்மிங் வீக்கில். ஓகே, ரைட், பஸ் லெட்ஸ் கோயின் டு த வீடியோ. சரி, இப்போது நம்மளோட டூ ஆர் டை சாப்டர்ஸ் இந்த லாஸ்ட் 50 டேஸ். ஓகே, ஸோ நான் என்னென்ன சாப்டர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ், டைமென்ஷன், எரர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஓகே, இதுக்கான ஃபுல் லெக்சர் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, நான் ஒரு சாப்டர் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து வித்தவுட் எனி ப்ராப்பர், ஏன்னா பொதுவாக நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அவங்க இந்த சாப்டர் படி, இந்த கான்செப்ட் படின்னு வாங்க, பட் ப்ராப்பர் தியரி வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம சேனலில் நான் சொல்கிற சாப்டர்ஸ்க்கான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, ஸோ யூனிட்ஸ், டைமென்ஷன், எரர்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ இந்த சாப்டர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 2 கொஷனாவது உங்களுக்கு வந்துடுது. எத்தனை கொஷின்? 2 கொஷின் உங்களுக்கு வந்துடுது. கைனமேட்டிக்ஸ்ன்றது வந்து 1D and 2D, தட் இஸ் மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் பிளைன். இது ரெண்டுமே சேர்த்து நான் கைனமேட்டிக்ஸ்னு எழுதியிருக்கேன். இதிலேருந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1 கொஷனாவது வந்துடுது. ஓகே, இது எல்லாமே வந்து நீங்கள் தவிர்க்க முடியாத சாப்டர்ஸ். இந்த கான்செப்ட், இந்த சாப்டரே நீங்கள் படிக்கலைன்னா யூ கேன் நாட் ஸ்டடி த எனி அதர் சாப்டர். ஸோ அதனால் இது வந்து டூ ஆர் டை சாப்டர்ஸ் இந்த லாஸ்ட் 50 டேஸில் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் மோஷன்ஸில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதிலேருந்து 2 கொஷின் நான் வரும். ஓகே, நம்மளோட அனாலிசிஸ் படி 2 கொஷின் வருது. அதுக்கப்புறம் ஒர்க் எனர்ஜி பவரையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் ஆல்சோ பேசிக் சாப்டர் 1. இதிலேருந்து 1 கொஷின் வருது. ஓகே, இப்போ இந்த 4 சாப்டருக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, ஸோ இதிலே பாருங்கள், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 6 கொஷின்ஸ் கவர் ஆகிடுச்சு. ஓகே, ஃபுல் வீடியோஸ் இருக்குது சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் 1, கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்லேருந்து உங்களுக்கு 1, தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து 2, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்லேருந்து 1. ஓகே, பட் ஆனால் என்ன விஷயம்னா இந்த 5, 6, 7, 8 இந்த 4 சாப்டருக்கான வீடியோஸ் மட்டும் நம்ம சேனலில் கிடையாது, மற்ற எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, நம்ம கிளாஸ் 12 வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இது கிளாஸ் 11, இந்த 4 சாப்டர் மட்டும் இருக்காது. ஓகே, இஃப் டைம் இஸ் தேர் ஐ வில் டெஃபினெட்லி போஸ்ட் இட். ஓகே, அது உங்களோட சப்போர்ட் தான். ஓகே, நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு. ஏன்னா நம்ம இதில் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 10 பேர் தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அது பத்தாது, நம்மளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், அப்போ தான் நானும் வீடியோஸ் போட முடியும். ஓகே, இப்போ கிளாஸ் 12 பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட், பொட்டென்ஷியல் ப்ளஸ் கெப்பாசிட்டன்ஸை நான் இதில் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே ஒரு பேசிக்கான சாப்டர், இது நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. இதிலேருந்து 4 கொஷின்ஸாவது நம்மளுக்கு வருது. இதிலேருந்து 4 கொஷின்ஸாவது நம்மளுக்கு வருது. ஓகே, இதில் நான் கெப்பாசிட்டன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியல் ப்ளஸ் கெப்பாசிட்டன்ஸ் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து 4. ஓகே, ஸோ செமிகண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர்ஸில் நம்மளுக்கு 3. ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுன்றது என்னது?
ரொம்பவே ஒரு சிம்பிளான சாப்டர். அதை பற்றி வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வேவ் ஆப்டிக்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து ரெண்டு க்வெஸ்சன் வருதுப்பா. வேவ் ஆப்டிக்ஸில் ரெண்டு கம்ப்ளீட்டாக வெரி வெரி சிம்பிள் YDSE இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைஃப்ராக்ஷன் இருக்குது, போலரைசேஷன், மூணு கான்செப்ட் தான். இதுக்கான ஃபுல் தியரியுமே நம்ம சேனலில் இருக்குது, ரொம்ப ஈஸியான சாப்டர், ஸ்கிப் பண்ணாதீங்க. வேவ் ஆப்டிக்ஸ் ரெண்டு க்வெஸ்சன். அதே மாதிரி மாடர்ன் ஃபிசிக்ஸு மூணு சாப்டர் சேர்த்து தான் மாடர்ன் ஃபிசிக்ஸு. இதில் இருக்க எல்லா சாப்டர், மாடர்ன் ஃபிசிக்ஸில் இருக்க எல்லா சாப்டருமே நான் போட்டேன். ஸோ இதிலேருந்து குறைஞ்சது உங்களுக்கு அஞ்சு க்வெஸ்சன் வருது மூணு சாப்டர் சேர்த்து பார்க்கும்போது. அப்புறம் ஏசியும் நம்ம சேனலில் போட்டோம், எல்சிஆர் சர்க்கியூட்டை தான் திரும்ப திரும்ப கேட்க போகிறோம். ஓகே, ப்யூர் ரெசிஸ்டிவ் இண்டக்டிவ் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட், இதை பற்றியும் ஃபுல் வீடியோ. ஸோ வேவ் ஆப்டிக், மாடர்ன் ஃபிசிக்ஸ், எல்லா இப்போ 12th போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்லேருந்து ஒரு வீடியோ. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் தேர். மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் நம்ம சேனலில் போடலை, நான் அதையும் சொல்லிடுறேன். அது நீங்கள் வந்து நான் டைம் இருந்தால் நான் போடுறேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்னென்ன சாப்டர் இனிமேல் வேணுன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு எப்படியாவது கவர் பண்ணுவோம், பட் உங்களோட சப்போர்ட். எனக்கு குறைஞ்சது ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டாவது எனக்கு வேணும். ஓகே, நம்ம ஒரு அஞ்சு பேர் தான் பார்க்குறீங்க நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக. ஓகே, நீங்கள் தான் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணணும், தேர்பாய் நம்ம சேனல் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஆடியன்ஸை கொண்டு வாங்க. நான் இந்த சாப்டரை இந்த நம்ம நீட்டு 2024க்குள்ளே நான் டெஃபினட்டாக போடுறேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதில் சி இந்த 12th இருக்கக்கூடிய 1 to 7 இந்த ஏழு சாப்டருமே நம்ம சேனலில் போட்டோம் இன் டீட்டெயில். ஸோ சேனலோட பிளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். ஓகே, ஒன் ஷாட்டாகவும் கவர் பண்ணியிருப்பேன், இல்லை 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் கவர் பண்ணியிருப்பேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் வருது, 11 கொஷின்ஸ். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12லேருந்து 22 கொஷின்ஸ் நான் சொன்ன சாப்டர்லேருந்தே. ஓகே, ஸோ டோட்டலாக 33. ஸோ 33 இன்ட்டு 4 எவ்வளோ, 132. ஸோ நம்மளுக்கு வந்து வி ஆர் கெட்டிங் அரவுண்ட் 130 ப்ளஸ் போதாதா? லாஸ்ட் 50 டேஸ் ப்ரிப்பரேஷனில் 130 மார்க்ஸ் இஸ் ஓகே, ரைட், இட்ஸ் அக்செப்டபிள், கரெக்டாக. கண்டிப்பாக நீங்கள் வந்து 130 ப்ளஸ் எடுக்க முடியும் இந்த சாப்டர்ஸ் படித்தா. ஸோ விடாமல் டெய்லி ஷெட்யூல் போட்டு நம்ம சேனலில் எத்தனை எத்தனை வீடியோஸ் இருக்குது எல்லாத்துக்கும் ப்ராப்பர் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுங்கள், யூ வில் டெஃபினெட்லி அச்சீவ் யுவர் ட்ரீம். ஓகே, இப்போ அடுத்து வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராவிடேஷன், கைனடிக் தியரி, தெர்மோடைனமிக் சாலிட்ஸ் இது மட்டும் நான் போடலை, கூட மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஓகே, ஸோ இது தவிர மற்ற எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ் யூ நீட் டு போஸ்ட் அட்லீஸ்ட் எனக்கு 20 கமெண்ட்ஸ் ஆகுது, ஐ நீட் அ ரிக்வெஸ்ட், தட் இஸ் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நான் போடுறேன் நான் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஓகே, ரைட்ப்பா, வெரி குட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் நான் சொன்னதுலேருந்து எது எதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் லாஸ்ட் 50 டேஸில் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, கேல்குலேஷன்ஸ், ஃபாஸ்ட் கேல்குலேஷன்ஸ் பண்ணுறதே நான் போடுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணால் டெஃபினட்டாக டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு இந்த லாஸ்ட் 50 டேஸில் வேணும் அப்படின்னு. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பண்டல் தன், பை ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட், பை பை.